தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌரவத்துக்குரிய சித்தார்த்தன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கௌரவ சித்தார்த்தன் அவர்களே. வணக்கம். ஆம், இந்த நாளில் நான் பத்திரிகை பார்க்கின்ற பொழுது இந்த யாழ்ப்பாண மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களாலே ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது என்னவென்றால், இந்த தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு இணக்கம் ஏற்படுத்தி அதனூடாக இந்த அரசு தலைவர் தேர்தலிலே என்ன விதமான நிலைப்பாடுகளை தமிழ் மக்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு நீங்கள் ஒரு முயற்சிகளை மேற்கொண்டிருந்து அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்திலே அந்த இணக்கப்பாடிலும் கையொப்பமிட்டிருக்கிறீர்கள். இந்த இணக்கப்பாடு தொடர்பாக நேற்றைய தினத்திலே நீங்களும் கையொப்பமிட்டிருக்கின்ற வகையிலே இந்த இணக்கப்பாட்டினுடைய செயற்பாடுகள் எதிர்காலத்தில் எப்படியாக அமையப் போகின்றன, இந்த விடயத்தை நீங்கள் அதாவது எந்த வகையிலே சாதகமாக பார்க்கின்றீர்களா பாதகமாக பார்க்கின்றீர்களா கேள்வி எடுத்திருக்கின்றன. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த விதத்தை இந்த கையெழுத்து போட்ட அந்த படிவம் கோரிக்கைகள் இவைகளை நான் ஒன்று ரெண்டு விதமாக பார்க்கின்றேன். முதலாவதாக இந்த வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் உடன் இந்த அஞ்சு கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் சென்று அழைத்து அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து ஒரு தீர்மானம் எடுப்பதாக எடுத்து கூறியிருக்கின்றோம். ஆகவே ஒரு ஒரு அளவுக்கு பெரும்பான்மை தமிழ் கட்சிகள் பெரும்பான்மையான தமிழ் கட்சிகள் ஒன்றாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி நாங்கள் கையாள்வது என்பதில்லை. இரண்டாவதாக இந்த அஞ்சு கட்சிகள் மாத்திரமல்ல, இதிலே ஆறாவது கட்சியாகிய தமிழ் மக்கள் தேசிய முன்னணியும் அதிலே அந்த பேச்சுவார்த்தைகளை முழுதாக பங்கு பற்றியிருந்தார்கள். கடைசி நேரத்தில் ஒரே ஒரு விடயத்தில் மாத்திரம், அதாவது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது இந்த இடைக்கால வரவை, கடந்த இந்த அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் தீர்வுக்கான இடைக்கால வரவை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்ற அந்த வசனத்தையும் அதிலே சேர்க்க வேண்டும் என்று, அந்த கோட்பாட்டையும் அதிலே சேர்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் ஐந்து கட்சிகளாக அதை அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் அதை செய்வதன் மூலம் அந்த நடவடிக்கைகளை நாங்கள் முழுமையாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். அந்த இடைக்கால அறிக்கை எவ்வளவு தூரம் ஏற்புடையது என்பது ஒரு புறம் இருக்க, ஆனால் நடவடிக்கைகளை முழுமையாக நிப்பாட்ட முடியாது என்ற அந்த அடிப்படையிலே ஐந்து கட்சிகளுமாக மிக தெளிவாக கூறினும் அதை செய்ய முடியாது. அவர் அந்த வெளிநடப்பு செய்ய வேண்டிய நிலைமை ஒன்று வந்தது. ஆனால் இந்த நாங்கள் கையெழுத்திட்டிருந்த அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆகவே இந்த ஆறு கட்சிகளுமாக இப்போது ஒரு கோரிக்கைகளை அடிப்படையாக தமிழ் மக்கள் எதை கோரி நிற்கின்றார்கள் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய முன்னேற்றகரமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதுவரை காலமும் ஒரு குறைபாடு இருந்தது, தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒரு கோரிக்கையும் இன்னும் முன்வைக்க தயாராக இல்லை, அவருக்கு குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமை ஒன்று இப்போது ஒரு மாற்றம் அடைந்திருப்பதை நான் உணர்கிறேன். இதிலே வந்து இந்த சர்வகலாசாலை இந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுடைய செயல்பாடு ஒரு எல்லாருமே பாராட்டக்கூடிய செயற்பாடாகவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்கள் சலிப்பின்றி தொடர்ந்து இந்த ஐந்து நாட்களும் இந்த இதை எப்படியும் ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே மிக பொறுமையை கடைப்பிடித்து தங்களுடைய புத்திசாலத்தினத்தையும் கடைப்பிடித்து சிறப்பாக செயலாற்றி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டு நிச்சயமாக போக வேண்டும். நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கௌரவ சித்தார்த்தன் அவர்களே, இந்த நேற்றைய தினத்திலே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்ற இந்த ஐந்து கட்சிகளை பார்க்கின்ற பொழுது, ஏன் ஆறாவது கட்சி கூட பார்க்கின்ற பொழுது, தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒன்றிணைந்த கட்சிகளாகத்தான் அவர் ஒரு காலத்திலேயே அது பங்காளி கட்சிகளாக கூட இருந்திருக்கின்றார்கள். அதை யாரும் மறக்க முடியாது. இப்போது நீங்களும் இருக்கின்றீர்கள். இதே போன்று ஏனைய கட்சிகள் கூட ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பங்காளி கட்சிகளாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் கூட்டணி எப்படியாக இருந்திருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தியதால் வடக்குமான முன்னாள் முதலமைச்சர் கூட இருந்திருக்கின்றார். இந்த பிரிவுகளை அல்லது இந்த முரண்பாடுகளை எல்லாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அல்லது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் கொண்டு வந்து அவர்களுடைய மேசையின் கீழ் தான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு பெற வேண்டியதை நீங்கள் வரவேற்பதாக கூட கூறியிருக்கிறீர்கள். அது நல்லபடியும்தான், நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த முடிவுகள் என்பது தமிழ் மக்களுக்கு எவ்வளவான சாதகமான நிலைப்பாட்டை ஏற்படுத்த போறது என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வி. அதற்கான பதில் என்ன?
இல்ல இந்த முடிவுகளை பொறுத்த மட்டும் நான் கூறியது போல ஒன்று ஒன்று ஒரு ஆறு கட்சிகளுமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தாலும் நாம பல பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டாலும் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாலும் ஒன்றுபட்ட எல்லா கட்சிகளுமான சேர்ந்த ஒரு கோரிக்கையை உலகத்திற்கு வெளிப்படையாக பகிரங்கமாக ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்தால் அது இல்லாம் இதற்கு முன்பு நாங்கள் பல பல கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றோம். ஒரு மிக தெளிவான விரிவான அறிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அது வேறு விஷயம். இப்போது மிக தெளிவாக ஆறு கட்சிகளுமாக ஒரு அறிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இது வந்து இந்த தேர்தலுக்கு எப்படி பிரயோசனப்படும் என்பதை காட்டிலும் ஒரு நீண்ட கால அடிப்படையாக இருக்க போகிறது என்பதுதான் என்னுடைய முதலாவது ஒரு நல்ல விடயமாக பார்க்கின்றேன். இரண்டாவதாக தேர்தலை பொறுத்த மட்டிலும் நாங்கள் எவருமே எதிர்பார்க்கவில்லை, இதை முழுமையாக எந்த ஒரு வேட்பாளரும் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சம்மதிப்பார் என்பதை நாங்கள் நம்பவில்லை. இருந்தாலும் இதை கொடுத்து நாங்கள் கடக்கின்ற போது அவர்களுடைய மனப்பாங்கு, அவர்கள் என்ன ரீதியிலே எங்களுடன் கலைக்கப் போகிறார்கள், எந்த விஷயங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதுகள் சம்பந்தமாக நாங்கள் தெளிவாக அவர்களுடன் கலைப்போம். அதான் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் முழுதாக அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு தந்து விடுவார்கள், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் நாங்களும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் அதை கேட்கவும் இல்லை, கேட்கவும் போறவில்லை. நாங்கள் அவர்களுடன் கலைக்கின்ற போது அவர்கள் எங்களுக்கு தரக்கூடிய அந்த செய்திதான் எங்களை ஒரு முடிவெடுப்பதற்கான தூண்டுகோலாக இருக்கும். எதிர்வரும் நாட்களிலே விரைவாக எல்லா கட்சிகளுடையும் பொதுவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினரோடு தான் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக இங்கே கோட்டபாய ராஜபக்சவும் மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இல்லை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் நேற்றைய தினத்திலே இந்த ஒன்றுபட்டிருக்கின்ற தமிழ் கட்சிகளும் சென்று அவர்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? என்ன விதமான இந்த கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றீர்கள், ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது கூட ஒரு சந்தேகமான விடயமாக தான் இருக்கிறது. ஏற்றுக்கொண்டால் என்ன செய்வீர்கள், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வீர்கள்? ஏற்றுக்கொண்டால் அவர்களை முழுமையாக ஆதரிப்போம், அது வேறு விஷயம். இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவது என்பது அதைத்தான் நான் கூறினேன். ஏனென்றால் எங்களுக்கு தெரியவில்லை அவர்கள் என்ன செய்வார்கள். அவர்கள் இதுவரை காலம் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடுகளை இவைகளை பார்க்கின்ற போது இதை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு கேள்விக்குறி எங்கள் மனத்திலே இருக்கின்றது, அது வேறு விஷயம். ஆனால் அவர்களுடன் கலைப்போம் நிச்சயமாக, எல்லாருடனும். சரி, இந்த இருவருடன் மாத்திரமில்ல, நானும் கலைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அது ஒரு நீண்ட காலத்துக்கு சில வேளைகளில் அது ஒரு பிரயோசனமான விஷயமாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் அனுவாவுடன், அது ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம், அனுவாவுடனும் கலைப்போம். கலைத்து அதாவது ஏவிபி ஏவிபி தலைவர் அனுரகுமார திசநாயக்க அவரும் கலைப்போம். கலைத்து எல்லாருடைய நிலைப்பாடுகளும் ஒரு பார்ப்போம், பார்த்து அதாவது இந்த விஷயத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதுவரை காலமும் தமிழ் கட்சிகள் இப்படி ஐந்து கட்சிகள் உண்டாக சென்று ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்தித்து கதைத்து ஒரு முடிவு எடுத்ததாக இல்லை. ஆகவே நாங்கள் அனைவருமாக சேர்ந்து கதைத்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து அதன் பிறகு ஒரு 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 நாங்கள் ஒரு சக்தீர்க்கமான முடிவு எடுப்போம். இன்னொரு விடயம் என்னவென்றால், இன்றைய தினத்திலே நான் ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை பார்க்கின்றோம், சாத்தியமான கோரிக்கைகளுடன் வந்தால் கூட்டமைப்போடு பேசுவோம் மகிந்த தரப்பு கூறுவதாக அந்த செய்தி அமைப்பெற்றிருக்கிறது. அப்படியாக இருந்தால் இந்த கோரிக்கைகள் எல்லாம் இப்படியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயத்தை நீங்களும் எங்களோடு பேசியிருக்கின்றீர்கள். இங்கே முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நீங்கள் நேற்று தினத்திலே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ள அந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது, என்னென்ன விடயங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கடந்த கால தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் கூட அந்த விடயங்கள் தான் உள்ளிருக்கப்பட்டிருப்பதனால் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒன்றும் கூடுதலாக இது ஒன்றும் புதிதான விடயமாக இருக்கவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நான் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த தொல்லியல் திணைக்களம் வனவள திணைக்களம் போன்ற விடயங்களுடாக தமிழ் மக்களுடைய காணிகளை கபலீகரம் செய்கின்ற விடயங்கள் தான் உள்ளிருக்கப்பட்டிருக்கிறது, அந்த புதிய விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நான்கரை விடங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அறியதான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த நான்கரை விடங்களிலே எந்த விதமான காரியங்களையும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இது தரப்பில் உங்களுடைய நியாயப்பாடு என்ன? நிச்சயமாக பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன, பல காணிகள் விடப்பட்டிருக்கின்றன,
சிறை கைதிகள், தமிழ் சிறை கைதிகள் பல விடப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதாவது 2015 வந்தபோது ஏறக்குறைய 300 அதிகமான சிறை கைதிகள் இருந்த இடத்திலே இன்று 80 பேருக்கு அதிகமாக, 80 பேருக்கு கொஞ்சம் கூட 100 பேருக்கு 127 இருக்கின்றார்கள். அதிலும் பல ஒரு 30 பேருக்கு மேல், 40 பேர் நினைக்கின்றேன், சரியாக இல்ல, சரியான நம்பர்கள் எனக்கு தெரியவில்லை, தெரியவில்லை மீன் மறந்துவிட்டேன், 30-40 பேர் அளவில் அந்த தண்டனை பெற்றவர்கள் நீதி பேர் தான் வழக்கிலே இருந்து கொண்டிருப்பவர்கள். அது சம்பந்தமாக நாங்கள் முயற்சிகள் எடுத்து பலரை விடுதலை செய்திருக்கின்றோம். காணிகள் பல விடப்பட்டிருக்கின்றன. காணாமல் போன விஷயத்தில் கூட நாங்கள் முழுமையாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்ற போதும் அந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக யாருமே பொறுப்பேற்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் அந்த காணாமல் போனவர்களுடைய அலுவலகம் வந்து துறக்கப்பட்டு அதன் மூலம் விசாரணைகள் நடைபெறுகின்றது. ஆக அவர்களுக்கு நஷ்ட வீடுகள் அல்லது மாத கொடுப்பனவுகள் செய்வதற்கு தாங்கள் இதற்கு ஒரு சரியான முடிவு வரும் வரை மாத கொடுப்பு கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இப்படியான விஷயங்கள் பல நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அரசியல் அமைப்பு விஷயத்தில் கூட அரசியல் பேரவையாக்கப்பட்டு அந்த இடைக்கால அறிக்கை என்றது ஏற்புடையதோ இல்லையோ என்பதற்கு மேலாக ஒரு விடயங்கள் மிக தெளிவாக நடக்கப்பட்டிருக்கிறது. அது வெறுமனே தனி பாராளுமன்றத்தில் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய மாநிலசபை எதிர்கட்சி தலைவர்கள், மாநிலசபை முதலமைச்சர்கள் இப்படி பலரையெல்லாம் கூப்பிட்டு ஆராய்ந்து மாநிலசபை முதல்வர்களையும் எதிர்கட்சி தலைவர்களையும் பொறுத்த மட்டில் இந்த அதிகாரங்கள் சம்பந்தமாக அவர்கள் மிக மிக தீவிரமான போக்கை கொண்டு கட்டாயமாக அதிகாரங்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் கூட அதிகாரங்கள் கூட்டப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இப்படியாக அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்வு விஷயம் என்பது அது ஒரு ப்ரோசஸ், அப்படியே போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு சரியான சந்தர்ப்பத்திலே அது சரியாக வரும். அது மாத்திரமல்ல, இது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகின்ற போது தீர்வுக்கு மாத்திரமல்ல வேறு விஷயங்களையும் கருத்தில் கொண்டு, அரசியலை கருத்தில் கொண்டு எதிர்ப்புகள் சதிரியாவுடைய ப்ரோபோசலுக்கு யூஎன்பி ஐக்கிய தேசிய கட்சி கடுமையாக எதிர்த்து அதை கிழித்து எடுத்து எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம். அதே போல இந்த ஐக்கிய தேசிய கட்சி எடுக்கின்ற முயற்சிகளுக்கு மஹிந்த தரப்பு எதிர்ப்பதை பார்க்கின்றோம். இப்படியான நிலைமைகள் இருக்கின்ற போது ஏதோ ஒரு வழியிலே நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், அதை உயிருடன் வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான ஒரு தீர்வு மிக தெரியிலே வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கான முயற்சிகள் நிச்சயமாக எடுக்கப்படுகின்றது. பல விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களே பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சில கன விஷயங்கள், நாங்கள் விரும்புகிற விஷயங்கள் நடைபெறவில்லை என்பது உண்மை, அதை நாங்கள் மறக்க முடியாது. கன விஷயங்கள் முக்கியமாக இந்த பௌத்த ஆதிக்கான ஆக்கிரமிப்புகள், பௌத்த முக்கியமாக பிக்குமார்களுடைய ஆக்கிரமிப்புகள், அவர்களுடைய செயற்பாடுகள், இவையெல்லாம் தூண்டிவிடப்படுகின்ற விஷயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம். யாரால் தூண்டப்படுவது என்பதை காட்டுகள் தூண்டிவிடப்பட்டு ஒரு இன குரோதத்தை உருவாக்குகின்ற விஷயமாக பார்க்கின்றோம். ஆகவே அதை நாங்கள் மிக அவதானமாக கையாள வேண்டிய நிலைமையிலே அதையும் கையாண்டு கொண்டிருக்கின்றோம். முழு தெரியும், இந்த 2015 ஆண்டுக்கு பின்னதாகத்தான் இந்த காணிகள் கபலீகரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழ் மக்களுடைய பூர்வீக மண் அல்லது பூர்வீக நிலங்கள் எல்லாம் இப்பொழுது பௌத்த விகாரைகள், புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டு அந்த பகுதிகள் எல்லாம் தங்களுடைய நிலங்கள் என்று இப்பொழுது பௌத்தர்கள் அல்லது சிங்கள மக்கள் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வருகின்றார்கள் அல்லது தங்களுக்கான காணிகளாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கன்னியா வெண்ணிருட்டு பகுதி பிள்ளையார் கோயிலாக இருக்கலாம் அல்லது நீராவியடி பிள்ளையார் கோயில் பகுதியாக இருக்கலாம், இப்படியான பகுதிகள் எல்லாம் 2015 ஆண்டுக்கு பின்னதாகத்தான் இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த கன்னியா விஷயம் வந்து 2015 ஆரம்பிக்கப்பட்டல்ல, அதற்கு முன்பே பௌத்த, அதாவது யுத்தத்துக்கு பிறகு ராணுவம் அங்கு குடிகொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பௌத்தமயமாக்கப்பட்டு 2015 பிறகு அதை நாங்கள் மிக தீவிரமாக எதிர்க்கின்ற நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது 2015 பிறகு அல்ல. இந்த நீராவி அடி பிரச்சனை வந்து அவர்களே, இது வந்து இது கூட ஒரு 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 திட்டமிட்ட செயலாக இந்த தமிழ் எல்லையை கூடிய அளவுக்கு இந்த வெளியேற்க எல்லையை நீராவி அடி வரையும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற விஷயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இது வந்து சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பாளர்களுடைய செயல், இது வந்து இன்று அல்ல, 50-70 வருஷமாக இருக்கிறபடியால் தானே இந்த போராட்டங்கள், ஆயுத போராட்டங்கள் எல்லாமே வந்தது. ஆகவே இது 15 பிறகு மாத்திரம் வந்த ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இந்த 15 பிறகு நடைபெறுகின்ற விஷயங்கள் அல்லது செய்யக்கூடிய விஷயங்களை
செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயக்கம் காட்டி வருவதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் தீவிரமாக அவர்களுக்கு எங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்தது மாத்திரமல்ல, பார்ப்போம் என்ன முடிவெடுக்க போகிறோம். இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது அந்த களம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த நிலையிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிக்கப் போன்றது என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய பதில் என்ன? அதான் நான் கூறினேன், இப்போது வந்து நான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வந்து முடிவெடுப்பது அல்ல, இந்த அஞ்சு கட்சிகளுமாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த அச்சு கட்சிகளும் வேட்பாளர்களும் கலைத்த பின்பு என்ன முடிவெடுக்க போகிறோம் என்பதை அது நிச்சயமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுப்போம். அது எப்படி இருக்கும் என்பதை என்னால் உண்மையில் இப்போ சொல்ல முடியாமல் இருக்கின்றது. இந்த நாளில் எங்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய கேள்விகள் பலவற்றுக்கு தங்களுடைய பதில்களை வழங்கியிருந்த புளொட் அமைப்பினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌரவத்துக்குரிய சித்தார்த்தன் விளக்கு நெய் நெஞ்சங்கள் சார்பிலே டிடி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி கௌரவ சித்தார்த்தன் அவர்களே. நன்றி நன்றி, வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு உங்களுக்கு நான் என்னுடைய நன்றி. நன்றி.